நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையினால் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெல் பயிர்கள் நீரில் மூழ்கின. இதனால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ளதால் நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அம்பாசமுத்திரம் தாலுகாவில் உள்ள விரவநல்லூர், பத்தமடை, திருப்புமடை மருதூர், அத்தாளநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த நெல் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. அறுவடைக்கு தயார் நிலையிலிருந்த நெல் பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். ஆறு மாதத்துக்கு இருக்க அறுத்தாலும் எங்க வயல ஒழுங்கா அறுத்து தரதுக்கும் முடியல. மிஷின்காரங்க நாங்க என்ன செய்ய, ஆடு மாடு பூரா அழிவு. வாழை போட்டோம், ஒரு வருஷம் வாழை அடியோட உடனொறிஞ்சு போச்சு. அதுக்கும் எங்களுக்கு அரசாங்கத்துல ஒண்ணுமே சொல்ல மாட்டோம்ட்டாங்க. போட்டெல்லாம் எடுத்துட்டு போனாங்க, அதுலயும் கொஞ்சம் இல்ல. இப்ப நெல்லிலியா ரொம்ப நட்ட கேடா ஆயிட்டுனா நாங்க என்ன செய்ய? தம்பா சாகுபடி பண்ணிருக்கோம். ஒரு 3000 ஏக்கர் அரிசின திருப்படை முறை எல்லாம் நாங்க நட்டுருக்கோம். இங்க வந்து அறுக்கக்கூடிய நேரத்துல வந்து இப்ப பருவமழையும் புயலும் காரணமா மழை வந்ததுனால இப்ப எங்களுக்கெல்லாம் அறுக்கிறதுக்கு வாறுகால் சரியில்லை, வடிகால் சரியில்லை. அதனால தண்ணி வடியாம அப்படி தேங்கி நிக்கி இப்ப பயிர் ஃபுல்லாமே சாஞ்சி முளைக்கக்கூடிய சூழ்நிலையில இருந்துக்கிட்டு. ஏற்கனவே மழை இல்லாம இருந்ததுனால தண்ணி கால்வாயில பிந்தி திறந்து விட்டாங்க. அதனால நடந்து லேட்டானதுனால இப்ப நாங்க நட்டது பருவமழை டைம் ஆனதுனால மழை பூரா பிடிச்சி அடிச்சு பூரா முளைச்சி கிடக்கு. விவசாயம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்படி தேனி மாவட்டம் கம்பம், உத்தமபாளையம், கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதனால் குமிளி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள 100 ஆண்டுகால புளிய மரம் சாய்ந்தது. இதனால் அருகில் இருந்த கடையும் வேனும் சேதமடைந்தன. மின் கம்பிகளும் அறுந்து விழுந்தன. புதுச்சேரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் 3வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை.